करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति श्रियम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत्तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरवीतपुराणरत्नम् தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எண்பத்தி அஞ்சு என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே எம்பெருமான் எப்படி மதுரா நகர பிரவேசம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மாலாக்காரர் கூதி முதலியோர்களுக்கு அனுகிரகம் செய்து அதற்கு மேலே தனுர்பங்கம் செய்து அரங்கிற் குள்ளே நுழைந்து அங்கே இருக்கும் மதம் பிடித்த குவலையா பீடத்தையும் மல்லர்களையும் மாய்த்தான் அப்படிங்கிறத பார்த்தோம் கஞ்சனையும் குஞ்சிப்பிடி பிடித்தடித்தான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் இப்படி எம்பெருமான் செய்த இந்த லீலையை கண்ட அந்த ஜனங்கள் இவன்தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாளாம் அங்கே இருக்கக்கூடிய தேவகிக்கும் வசுதேவருக்கும் கூட தங்களுக்காக எம்பெருமான் வந்து தோன்றினான் இவன் ஒரு அவதாரம் தேவர்களுடைய காரியத்துக்கு துணை புரிவதற்காக தங்களை அப்பா அம்மாவாக தேர்ந்தெடுத்து எம்பெருமான் அவதாரம் செய்தான் என்ற எண்ணம் ஓங்கி நிற்க அந்த எண்ணத்தின்படியே இவர்கள் மனசுல எம்பெருமானை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பிறக்க அந்த ஸ்தோத்திரத்தையும் பாடினார்களாம் தான் போய் வணங்க வேண்டிய பெற்றோர்கள் தன்னை வணங்குகிறார்களே அப்படின்னு கண்ணனுக்கு கூசி போச்சான் பரத்வத்தை காண்பிச்சுட்டான் இந்த மாதிரி யானையை மல்லர்களை கம்சனை அடிச்சதுனால அவன் பரன் அப்படின்னு காண்பிச்சுட்டான் ஆனா அந்த பரத்துவத்துக்கு துணை புரிவதான அதுக்கு ஈடு கொடுப்பதான அதோட எப்பொழுதுமே சேர்ந்திருப்பதான சித்தமான குணத்தையும் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல எப்போவுமே நினைப்பான கண்ணன் சின்ன வயசுலயே பார்க்கலாம் கண்ணன் மண்ண அள்ளி தின்னா அப்படி மண்ணை வாயில போட்டுக்க கூடாது அத துப்புன்னு யசோத வாயை தரந்து பார்த்து பார்க்கும் பொழுது உலகங்கள் அனைத்தையும் காண்பிச்சான் யசோதைக்கு அண்ட சராச்சரங்களை காண்பித்து அந்த அண்ட சராச்சரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னையும் யசோதையும் கூட காண்பித்தான் இதையெல்லாம் பார்த்து வியந்து போனால் யசோதை பரத்துவத்தை காண்பிச்சுட்டான் இப்படி வியந்து போயிட்டானா அப்புறம் வணங்க ஆரம்பிச்சுடுவாளே அப்புறம் எப்படி லீலைகளை நடத்துறது எப்படி இந்த அவதாரத்துல சகஜமா இருக்கிறது அப்படிங்கறதுக்காக உடனே சௌலபியத்தை காண்பிச்சுட்டான் அம்மானு அழுதான் குறைந்த கண்ணன் யசோதைக்கு எல்லாம் மறந்து போச்சு வாய்க்குள்ள பார்த்த அத்தனையும் மறந்து போச்சு வாயால அம்மான்னு இவன் கூப்பிட்ட சொல் மட்டும்தான் ஞாபகம் இருந்துதான் அப்பேற்பட்ட சௌலபியத்தை காண்பித்தான் அதே போல இந்த பெற்றோர்களுக்கும் அதாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் தன்னுடைய பரத்துவத்தை ஞாபகப்படுத்த நம்பெருமான் இப்பொழுது சௌலபியத்தை காண்பிக்கலாம் என்று நினைக்கிறானான் என்ன சொல்றான் அவளை பார்த்து அம்மா அப்பா உங்களுக்கெல்லாம் சிஸ்ரூஷ பண்றதுதான் என்னுடைய கடமை உங்களை பார்க்க கூட வர முடியல இத்தனை நாள ஏன்னா எங்களுக்கு கம்சன் கிட்டக்க பயம் நாங்க உங்களை பார்க்க வந்து அதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ கம்சனால அப்படிங்கிற பயத்தினால வெறுமை இருந்தோம் அப்படின்னாலாம் கிருஷ்ணரும் பலராமனும் இப்படி குழந்தை போல சொன்ன உடனே உருகி போயிட்டாலாம் தேவகியும் வசுதேவரும் அப்படியா கண்ணா ரொம்ப சந்தோஷம் இப்பயாவது வந்தியே இப்பயாவது உன்ன பார்க்க முடியறதே உன்னை ஸ்பரிசிக்க முடியறதேன்னு தேவகி கொஞ்சி கொலாவரா கண்ணன அப்போ தே கண்ணன் என்பவன் தேவக்கியான தாய்க்கு ஒரு பெரிய கருணையை பொழிஞ்சான் என்ன கருணை தான் இவளுடைய புத்திரன் அப்படிங்கிறத சௌலபியத்தால காண்பிச்சவன் இன்னொரு விஷயத்தையும் செஞ்சான் கண்ணன் அவதரிக்கும் பொழுது சத்துர்பூஜனாக வந்தான் நான்கு கரங்கள் கையில சங்க சக்கரத்தோட அவதரிச்சிருக்கான் எம்பெருமான் சிறைச்சாலையில அப்போ தேவகி தேவி பிரார்த்திச்சுண்டா நான் தான் நாராயணன் அப்படின்னு காண்பிக்கும்படியான சின்னங்களோட சதுர்புஜனாக வந்திருக்கியே உன்னை கொல்லணும்னு காத்துருக்கானே எங்க அண்ணன் கம்சன் அவங்கிட்டேந்து ஒளிஞ்சிக்கரத்துக்காகவாவது ரெண்டு கைகளோட இருக்க கூடாதோ மீதி இருக்கிற ரெண்டு கைகளை மறைச்சிக்க கூடாதோ அப்படின்னு அவள் பிரார்த்திக்க அவளுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி இதுவரை ரெண்டே திருக்கரங்களோட சேவை சாதிச்சான் எம்பெருவான் இப்ப கம்ச சம்ஹாரம் ஆயிடுச்சு தேவகியனுடைய புத்திரன் நாராயணன் அப்படின்னு அவள் கொண்டாடும்படியாக சதுர்புஜனாக இனி எல்லோருக்கும் சேவை சாதிக்க ஆரம்பிச்சானாம் இது தேவகிக்கு எம்பெருமான் புரிந்த கருணை நாராயணன் அவளுக்கு புத்திரனாக வந்திருக்கான் அப்படிங்கிற பெருமையை உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக அவளுக்கு கருணையை பொழிந்தான் இப்படி சதுர்புஜனாக இருந்த எம்பெருமான் அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னான் இவன் சொன்ன இந்த வார்த்தை ஒரு சுபாஷிதம் போல ஒரு நல்ல சொல்லை போல எல்லாரும் கையாள வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் எம்பெருமான் சொன்னதாக பராசர மகரிஷி ரொம்ப அழகா வச்சிருக்கார் விஷ்ணு புராணத்துல என்ன சொன்னான் எம்பெருமான் சபல காலோ தேஹி நாம் தாத்த ஜாயதே குரு தேவன் பிராமணர்கள் அப்பா அம்மா குரு தேவ த்விஜாத்தீனாம் மாதா பிதா இப்பேற்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் சுஸ்ரூஷை செய்யணும் அவர்களை பூஜிக்கணும் அப்படி பூஜித்தால்தான் ஒருவன் மனித பிறவி பெற்றதற்கு பயன் அவனுக்கு தேகம் கடச்சத்துக்கு ஒரு பயன் இருக்குமானால் அவன் குரு தேவர்களை அந்தணர்களை பெற்றோர்களை எப்பொழுதும் பூஜிக்கணும் இது நமக்கெல்லாம் கண்ணன் காட்டிய கருணையாகிற ஸ்லோகம் வழிகாட்டியா நடக்கிறான் கீதாச்சாரியனா பிறகு வந்து வழிகாட்டினதெல்லாம் இருக்கட்டும் இது சாமானிய சாஸ்திரம் ஒருவனுக்கு சரீரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த சரீரம் பெற்ற பயன் இவர்களை எல்லாம் பூஜிக்கணும் இந்த விஷயத்த ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தின் மூலம் எம்பெருமான் காண்பிச்சு கொடுத்தான் மேலே எல்லோரும் பார்த்தார்கள் இந்த கம்சன் அந்த அரங்கத்தில விழுந்து கடக்கறான் இப்படி ஓடி வந்தார்களாம் கம்சனுடைய தாய்மார்கள் பத்னிமார்கள் எல்லாரும் அழறா கம்சனை பார்த்த வாழலாம் இப்படி அழுத உடனே கண்ணனும் பலராமனும் அங்கே சென்று அவர்களோட உட்கார்ந்து அழுதார்களாம் என்னதான் இருந்தாலும் கம்சன்கிறவன் மாமா கண்ணனுக்கு இப்படி அவனை சம்பரிக்கும்படியாக நேர்ந்ததே அப்படின்னு துக்கத்தை தெரிவித்தானாம் கண்ணன் பஷ்ர பச்சாபத்தை தெரிவித்தான இப்படி போய் நேர்ந்துடுத்தே இப்படி சம்ஹரிக்கும்படியான ஒரு கஷ்டம் வந்துடுத்தே நான் செய்த செயலை கண்டு எனக்கே பஷாத்தாபம் வருகிறதே அப்படிங்கிற அளவுக்கு எம்பெருமான் கருணையா அந்த கம்சனுடைய தாய்மார்களுக்கும் பத்னிமார்களுக்கும் ஆறுதலாக இருந்தான் அப்படிங்கிறது கண்ணன் அவர்களுக்கு காட்டிய கருணை ஸ்ரீராமாவதாரத்துல வாலி சம்ஹாரமான பிறகு சுக்ரீவன் வாலியை கண்டு அழுதான் அப்பொழுதும் எப்பெருமான் சஞ்சாத்த பாஷ்பகா அப்படின்னு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டதாக இருக்கிறது இப்படி ஒரு கருணை எம்பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறத ராமாயணத்திலேயும் பார்க்கலாம் கிருஷ்ணாவதாரத்திலேயும் பார்க்கலாம் கம்சனுடைய உறவினர்களுக்கும் கருணை பொழிந்த கண்ணன் என்று பார்த்தோம் இந்த பாகத்திலே கண்ணனின் கருணையை பத்தியே நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் முதலிலே பெற்றோர்களுக்கு கண்ணன் காட்டிய கருணை அடுத்தது நம் போன்றவர்களுக்கு சம்சாரிகளான மனுஷர்களுக்கு கண்ணன் காட்டிய கருணை அடுத்தது கம்சனுடைய உறவினர்களுக்கு கண்ணன் காட்டிய கருணை இன்னும் கருணை பொழிந்து கொண்டே இருக்கிறான் கண்ணன் என்ன நடந்தது மேல அப்படின்னு கேட்டா இப்போ ராஜா இல்ல மதுரா நகரிக்கு கம்சன் போயாச்சு ராஜாவாக யார் கம்சனை யார் சம்ஹரித்தாரோ அவர்தான் ராஜா அப்படின்னு பிரஜைகள்லாம் சொல்லிவிட்டாலாம் கண்ணன் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் இருக்கா ஆனா கண்ணன் தன்னுடைய தாத்தாவான மாதாமகனான உக்ரசேன மகாராஜாவை மகாராஜாவாக பிரதிஷ்டாபனம் பண்ணணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான் அவர் பெரியவர் அவருக்கு கீழ நான் அடிபணிஞ்சிருக்கணும் யுவராஜாவாக இருந்து சாசனத்தை செய்வேன் தாத்தாவுக்கு துணையாக நிற்பேன் என்று சொன்னாராம் கண்டன் உக்ரசேன மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள் இப்படி செய்த உடனே உக்ரசேன மகாராஜா ரொம்ப அழகா சொல்லிவிட்டார் கிருஷ்ணா பேருக்குதான் நான் ராஜா உண்மையில ராஜ பாரத்தை உன்னிடத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் நெஸ்தரக்ஷா பரோராஜ்யா பாரதந்திரேனவர்த்தினா என்று சுவாமி தேசகன் யாதவாபியுதயத்திலே சொல்லுகிறார் எம்பெருவானுடைய அழகான ஒரு குணம் எம்பெருமான் என்ன பண்றான் அவன் சர்வ இருந்த இருந்தபொழுதிலும் அடியார்களுக்கு பரதந்திரனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இப்படி பரதந்திரனாக இருந்துட்டு தன்னுடைய சுவாதந்திரத்தை நிலைநாட்டுகிறான் என் பெருமான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் எப்படி நிலைநாட்டினான் இந்த இடத்துல குரசேன மகாராஜா நெஸ்த ராஜ்யா என்று சொன்னார் இந்த ராஜ்யத்தினுடைய ரக்ஷையாகிற பாரத்தை உன்னிடத்தில் கொடுக்கிறேன் யுவராஜனான கண்டனே என்று சொன்னார் மகாராஜா இப்படி ரக்ஷாபர சமர்ப்பணம் செய்த இந்த உக்ரசேன மகாராஜாவுக்கு பரதந்திரனாக இருப்பதே தன்னுடைய சுவாதந்திரமாக கருதினானாம் கண்ணன் அடியார்களுக்கு அடிபணிந்து போவான் இப்பேற்பட்ட கருணையை உக்ரசேன மகாராஜாவுக்கு காண்பித்தான் அடிபணிந்து நின்றான் அப்படிங்கிறது அவன் மட்டும் இல்ல அவனை சேர்ந்த அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோரும் உக்ரசேன மகாராஜாவுக்கு அடிப்படைந்தவர்கள் அப்படின்னு ஆக்கிவிட்டானாம் கண்ணன் இது என்ன சமாச்சாரம் கண்ணன் யார் தேவாதி தேவன் நாராயணன் தேவாதி தேவனுக்கு கீழே தான் மத்த தேவர்கள் எல்லாம் இருக்கா அதனால கண்ணன் வாயு தேவனை கூப்பிட்டு இந்திரனுடைய சுதர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மகா சபையை கொண்டு வர சொன்னானாம் சுதர்மா அப்படிங்கிறது ஒரு கோர்ட் ராயல் கோர்ட் ரொம்ப அழகா இருக்குமா அது ரத்னமயமான மண்டபம் அது அது ஸ்வர்கலோகத்துல இருக்கு அதை எடுத்துட்டு வந்து உக்ரசேன மகாராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கண்ணன் வாயுவுக்கு கட்டளையிட வாயுவும் இந்த அதை பெற்றுக்கொண்டு உக்கிரசேன மகாராஜாவுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்தான் இப்படியாக தான் மட்டும் இல்லை தனக்கு கீழே இருக்கக்கூடிய தேவர்களும் அடியார்களுக்கு அடிபடிந்து இருக்கணும் என்று கருணையை பொழிந்து காண்பித்தான் கண்ணன் இது கண்ணன் உக்ரசேன மகாராஜாவுக்கு செய்த கருணை இதற்கு மேலே என்ன நடந்தது குருவை வந்தனம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா கண்ணன் அந்த குருவை தான் போய் ஆசிரியக்கணும்னு நினைக்கிறான் இவன் சர்வஜனா இருந்த பொழுதிலும் ஞானத்தை ஒரு குரு மூலம் சம்பாதிக்கிறதே சரி அதுதான் வழி அப்படின்னு காண்பிப்பதற்காக தானே ஒரு குருவை தேர்ந்தெடுத்து ஆசிரயித்தான் அந்த குருதான் சாந்தி மகரிஷி அவந்தி என்று சொல்லக்கூடிய உஜ்ஜைன் அப்படிங்கிற ஊர்ல இருந்தாராம் அவர் அங்கே சென்றான் கண்ணன் அறுபத்தி நாலே நாட்களில் அறுபத்தி நான்கு கலைகளை கற்றான் ரொம்ப சிறிய குறுகிய காலத்துல எல்ல வித்யாபியாசத்தையும் விட்டான் அதுக்கப்புறம் குரு தட்சிணையாக என்ன கொடுக்கணும் என்று சாணி சாந்திபதி மகரிஷி இடத்துல கேட்க மகரிஷி சொன்னார் என்னுடைய புத்திரன் ஒருவன் இருந்தான் அவன் பிரபாச தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்துக்கு போய் நீராட போகும் பொழுது கடல்ல முழுகி போயிட்டான் அவனை உயிர் மீட்டு கொடுக்க முடியுமானால் அதுவே எனக்கு எனக்குருதட்சிணையாக ஆகும் என்று சொன்னார் கண்ணன் குருதட்சிணையை கொடுப்பது எவ்வளவு முக்கியம் என்று காண்பிப்பதற்காகவே பிரபாச தீர்த்தம் சென்றானாம் அங்கே இருக்கக்கூடிய சமுத்திரராஜன் கண்ணனை பார்த்தவுடன் வந்து காலிலே விழுந்து விட்டான் சமுதிரராஜனுக்கு ராமாவதாரத்துல இருக்கிற அனுபவம் எம்பெருமான் கடல் கரைக்கு வந்தான்னா உடனே போய் காலில் விழுந்துடுறது விழுந்துடுறது அப்படின்னு வச்சிருக்கான் அப்படி செய்த உடனே கண்ணன் கேட்டான் பகு காலத்துக்கு முன்னாடி உமக்குள்ள என்னுடைய ஆச்சாரிய புத்திரன் வந்தாராமே அவனை திருப்பி தர வேண்டும் என்று கேட்டான் சமுதிரராஜன் சொன்னார் அவன் என்னிடத்தில் இல்லை கடலுக்குள்ள பஞ்சஜனன் என்று ஒரு அசுரன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவன்தான் அந்த குழந்தையை அழைத்துச் சென்றான் அவனிடத்தில் போய் கேட்கவும் என்று சொன்னாராம் உடனே எம்பெருமான் கண்ணன் கடலுக்குள்ள புகுந்து அந்த பஞ்சஜனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை பிளந்தான் பிளந்து அந்த குழந்தை எங்கேயாவது இருக்கானா என்று தேடி பார்த்தான் அந்த குழந்தை அந்த இடத்திலேயும் இல்லை எங்க போனான் குழந்தை தெரிஞ்சு கொடுத்த விஷயம் யமலோகத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சாம் உடனே யமலோகம் வரிக்கும் போய் யமரை ஜெயித்து அந்த குழந்தையை திருப்பி மீட்டு கொண்டு யமதாசனா இருந்த அந்த குழந்தையை முன்னாடி ஆச்சாரிய புத்திர வடிவத்துல எப்படி இருந்தானோ அதே வடிவத்தோட கொண்டு வந்து சேர்த்தான கண்ணன் ரொம்ப அழகா பாடுறார் ஆழ்வார் மாதவத்தோன் புத்திரன் போய் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உரு உருவே கொடுத்தான் உரு உருவே கொடுத்தான் எந்த உருவத்தில் அந்த குழந்தை இருந்தானோ அதே உருவத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தானா இதெல்லாம் என்ன அதிமானுஷ லீலை என்று கூற என்று கொண்டாடுறார் ரொம்ப அழகாக இந்த குழந்தையை குருவிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த குருவுக்கும் கருணை பொழிந்தான் கண்ணன் இப்படியாக பல பேருக்கு கருணைகளை புரிந்து கொண்டே கண்ணன் எப்படி வளர்ந்து வந்தான் என்பதை பார்த்தோம் ஆதியிலே பெற்றோர்களுக்கு கருணையை காண்பித்தான் அடுத்தது சம்சாரிகளான நமக்கு வழிகாட்டக்கூடிய கூடிய ஸ்லோகத்தை சொல்லி கருணையை பொழிந்தான் மேலே கம்சனுடைய உறவினர்களுக்கு கருணையை பொழிந்தான் அதுக்கடுத்தது உக்ரசேன மகாராஜாவுக்கு கருணையை பொழிந்தான் கடைசியில் சாந்திபனி மகர்ஷியான தன்னுடைய ஆச்சாரியனுக்கே கருணையை பொழிந்தான் கண்ணன் இப்படியாக கண்ணனின் கருணையை மேலும் மேலும் யாரெல்லாம் அனுபவித்தார்கள் என்ன என்ன நேர்ந்தது என்பதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்